சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே, உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி அமையப்போகிறது கண்மணி. உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகிறது. இப்போது நான் கூறும் சில விஷயங்களை மட்டும் நன்றாக கேட்டு புரிந்துக்கொள். உன் வாழ்க்கை சர்வ லட்சணமாய் அழகாக மாறப்போகிறது. நீ நினைத்தபடியே வாழவும் போகிறாய். வாழ்க்கை எப்போது அழகாகிறது? ஒரு முறை உனக்குள்ளேயே கேட்டுப்பார். வாழ்க்கை என்பது என்ன? உயிரோடு இருப்பதா? மகிழ்ச்சியாக இருப்பதா? பணம் புகழை தேடி தலை தெறிக்க ஓடுவதா? தோல்விகளில் கற்றுக்கொள்வதா? வெற்றிகளில் பெற்றுக்கொள்வதா? இவைகளில் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பிறந்தவர் அனைவரும் வாழ்ந்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். வாழ்க்கை என்பது ஓர் அனுபவம், ஆளுக்கு ஆள் மாறுபடும். சுகமோ துக்கமோ அனுபவம் நம்மை பலப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, சிரிக்க வைக்கிறது, அழவும் வைக்கிறது. முடிவில் இதில் எது வாழ்க்கை என்று சிந்திக்கவும் வைக்கிறது. இறைவனால் படைக்கப்பட்ட இவ்வுலகில் மற்ற ஜீவராசிகளுக்கு வாழ்க்கையை பற்றிய ஆராய்ச்சி எதுவும் இல்லை. விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதில்லை, காரணம் அவைகளுக்கு முடிவை பற்றிய பயமும் இல்லை, எதிர்காலத்தை பற்றிய கலக்கமும் இல்லை. அந்த வகையில் அறியாமை ஒரு வரம் தானே. தான் அறிவாளி என்று கர்வப்படும் மனிதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிவதில்லை. காரணம் அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது, அதற்கு மேலும் ஒன்று தேவைப்படுகிறது. அது என்னவென்று தெரியுமா? தன்னம்பிக்கை. மனோபலம் உள்ளவனுக்கு மட்டுமே அது சாத்தியமாகும். மற்ற உயிரினங்களிலிருந்து மனிதன் பல விதத்தில் மாறுபடுகிறான். சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில், தன் தேவைகளை தானே தேடி பூர்த்தி செய்து கொள்வதில், நன்மை தீமைகளை பகுத்தறியும் விதத்தில், பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பதில் என இத்தனையையும் பெற்று சிந்தித்து செயல்படும் திறன் பெற்றிருக்கிறான் மனிதன். நம்மை விட உடலில் பலசாலி யானை, நம்மை விட வேகத்தில் சிறந்தது குதிரை, நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை. இப்படி மிருகங்கள் நம்மை விட பல மடங்கு பலசாலியாக இருந்தாலும் நாம் தான் இவைகளை அடக்கி ஆள்கிறோம். காரணம் மனிதன் மட்டுமே மனோபலம் கொண்டவன். நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அப்படித்தான். அதனை அடக்கி ஆளும் சக்தி நம்மிடம் உள்ளது. நம்பிக்கை எனும் வானவில் நம்மிடம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். வானவில் தோன்றும்போது வானம் அழகாகிறது, நம்பிக்கை தோன்றும்போது வாழ்க்கை அழகாகிறது. அசராத நம்பிக்கை என்பது உன் மனதில் இருந்துவிட்டாலே போதும், இவ்வுலகில் நீ எதையும் சாதித்து விடலாம். எந்த நேரத்திலும் எல்லாம் முடிந்துவிட்டது, இனி செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று கையை விரிப்பதை நிறுத்திக்கொள். இன்னும் எதுவும் முடியவில்லை, இன்னும் எதுவும் ஆரம்பிக்கவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதிய ஆரம்பமே. ஒவ்வொரு இரவும் முடிவென்றால் ஒவ்வொரு விடியலும் ஆரம்பமே. இன்று இருப்பது போல் நாளை என்பது இருப்பதில்லை. இன்று சிரிப்பவன் நாளை அழலாம், இன்று அழுது புரண்டுபவன் அடுத்த நொடியில் சிரிக்கலாம். இது விதியின் விளையாட்டு. எதுவும் இங்கே நிரந்தரமில்லை என்பதே சாஸ்வதம். எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றும் சக்தி இறைவனுக்கு உண்டு. உன் வாழ்வை மாற்ற எத்தனை காலம் வேண்டும் எனக்கு? புதர்கள் நிறைந்த புல்வெளி போல் உன் வாழ்க்கை கசங்களாக இருந்தாலும் அதை அழகிய சோலையாய் மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும். அதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் மேலும் உன்மேலும் நம்பிக்கை வைத்திருப்பதே ஆகும். இந்த வாழ்வின் மீதும் நீ நம்பிக்கை வைத்துதான் ஆக வேண்டும். ஏனெனில் நீ வாழவே உனக்கிந்த வாழ்க்கை. பொய்யான மனிதர்களுக்காக பொய்யாக வாழ்வதை விட உண்மையாகவும் உறுதியாகவும் உனக்காகவும் வாழ்ந்துப்பார். மனசுக்குள் இருக்கும் வலியும் குறையும் உன் வாழ்க்கையும் அழகாக இருக்கும். இத்தனை நாள் மற்றவர்களுக்காகவே நீ வாழ்ந்து தேய்ந்து விட்டாய். இனி ஒவ்வொரு நொடியும் உனக்காக நீ வாழ். உன் கைகளை நான் இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை என் கைகளிலிருந்து விடுவிக்க மாட்டேன்.
உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் சிரித்துக்கொண்டே இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும். அந்த நொடியிலேயே நீ அவனை வென்றுவிட்டாய். இப்போது சொல், உன் வாழ்க்கை அழகாக மாறுவது உன் கைகளில்தானே இருக்கிறது. உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள். அழுது வடிந்து கொண்டு இருக்காதே. மனமுடையாமல் இரு. உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் சாயப்பா நான் உன்னை அற்புதமாக உயர்த்துவேன். நந்தவனமாக உன் வாழ்க்கை பூத்து குலுங்கப் போகும் நேரத்தில் நம்பிக்கையோடு இருப்பதுதான் முக்கியம். நம்பிக்கையோடே இரு, நல்லது நிச்சயம் நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அபாயம் நாமம் நம் பாவம்.